அன்பும் பண்பும் நிறைந்த வீத்ரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது நம்ம நிறுவனம் கடந்த ஒரு லாக்டவுன் பீரியடில் ஒரு அற்புதமான ஒரு திட்டம், அதாவது ஸ்டார் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி, அந்த திட்டத்தில் 18 நபர்களுக்கு மேலே நீங்கள் நேரடியாக அறிமுகப்படுத்தினா ஒரு அற்புதமான கூப்பன் கிடைக்கும். அந்த கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 6 விதமான ஒரு குழுக்கள்ல வந்து பங்கேற்கும். அந்த குழுக்கள்ல ஒரு குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா 36 நபர்களுக்கு 1/2 பவுன் கிடைக்கிற மாதிரியான ஒரு குழுக்கள் என்றும், இன்னொரு குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா 18 நபர்களுக்கு 1/2 பவுன் கிடைக்கிற மாதிரியான ஒரு குழுக்கள் என்றும், இன்னொரு குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 நபர்களுக்கு 1 பவுன் வீதம் கிடைக்கிற ஒரு குழுக்கள் என்றும், இன்னொரு குழுக்கள்ல ஹோண்டா ஆக்டிவா பைக் கிடைக்கிற மாதிரியான ஒரு குழுக்கள் என்றும், இன்னொரு குழுக்கள்ல 6 பவுன் கோல்டு கிடைக்கிற மாதிரியான ஒரு குழுக்கள் என்றும், இன்னொரு குழுக்கள்ல 5 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு கார் கிடைக்கிற மாதிரியான ஒரு குழுக்கள் என்றும் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். நீங்க அதை மனதில் கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கீங்க. அந்த அடிப்படையில் 100 நபர்கள் அந்த 18 ஐடிக்கு மேல நீங்க ரெஃபர் பண்ணி அந்த கூப்பனை அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க. அதுல டாப் 5, அதாவது முதல் 5 நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவை மாவட்டத்தை சார்ந்த கணேசன் அவர் பாத்தீங்கன்னா 183 நபர்களை நேரடியாக ஸ்டார் பிரீமியம் நபர்களா அறிமுகப்படுத்தியிருக்காரு. உண்மையிலே அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அடுத்து அதே கோவை மாவட்டத்தை சார்ந்த செந்தில்குமார் வந்து பாத்தீங்கன்னா 140 ஐடியை நேரடியாக அனுப்பிச்சிருக்காருன்னு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த பிரம்மகிரி கிட்டத்தட்ட 106 ஐடியை வந்து டைரக்டா அனுப்பிச்சிருக்காரு, ரெஃபர் பண்ணியிருக்கிறார். அடுத்து கோவை மாவட்டத்தை சார்ந்த காந்தி 102 ஐடியை நேரடியாக அணிஞ்சிருக்காரு, அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடுத்து மதுரை மாவட்டத்தை சார்ந்த ரூபன் வந்து பார்த்தீங்கன்னா 98 ஐடியை நேரடியாக ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 5 பேரும் ரொம்ப கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் எல்லாருமே 50 ஐடிக்கு மேலேயே 100 பேருக்கு மேலே இருக்கீங்க. அதாவது 1/18 ஐடிக்கு ஒரு கூப்பன்னா, இப்போ இதில் டாப்பில் பண்ணியிருக்கக்கூடிய கணேசன் வந்து 10 கூப்பன் வின் பண்ணியிருக்காரு. அதாவது 18 மடங்குகளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் தலா ஒரு கூப்பன் கிடைக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள்லாம் வந்து அந்த வெற்றி அடைந்த ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. அதே சமயம் 2 நாள் இளைப்பாறி இருப்பீங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு ஆவலோடையும் காத்துட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இன்பச் செய்தி என்னன்னா, ஏற்கனவே கூப்பன் பண்ணவங்க இந்த செய்தியை கேட்டு துள்ளி குதிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றேன், துள்ளி குதிக்கும் பொழுது உங்க செல்போனை கவனமாக பிடிச்சுக்கோங்க, கீழே போட்டுறாதீங்க, வீடியோ கட்டாகாம பார்த்துக்கோங்க. ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது இந்த ஊரடங்கு காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில எல்லா நிறுவனங்களும் என்ன செய்யும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தா அந்த கமிட்மெண்ட்டை குறைச்சிருவாங்க, அல்லது கமிட்மெண்ட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பில் தான் அந்த நிறுவனம் இருக்கும். ஆனால் நமது வீத்ரி நிறுவனம் அப்படி இல்லை. அதாவது கொடுத்த கமிட்மெண்ட்டை இன்னும் சிறப்பா, அதாவது உங்களை ஊக்கப்படுத்துற மாதிரியும், நீங்க இன்னும் சிறப்பா செயல்பட யோசிக்கிற மாதிரியும் என்ன செய்யலாம்னு யோசிச்சு, அதன் அடிப்படையில் ஏற்கனவே தர்றதா சொன்ன அந்த செகண்ட் ஜோனல் மீட்டிங்குடைய அந்த குழுக்களுடைய எண்ணிக்கையை 6 குழுக்கள் இருந்து 9 குழுக்களா விரிவாக்கம் பண்ணியிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, குறைக்கல கூட்டியிருக்கிறோம். அப்போ நிச்சயமா 3 குழுக்கள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது 36 நபர்களுக்கு 1/2 பவுன் கொடுக்கேன்னு சொன்ன அந்த குழுக்கள் இப்போ எக்ஸ்டன் ஆகி 45 நபர்களுக்கு 1/2 பவுன் கிடைக்க போகுது. நல்லா பாருங்க, 36-45 மாறிடுச்சு. அடுத்து 18 நபர்களுக்கு 1/2 பவுன் தர்றதா சொன்ன குழுக்கள் 21 நபர்களுக்கு 1/2 பவுன் தர்றதா எக்ஸ்டன் ஆயிருக்கு. அடுத்து சொல்லப்படாத ஒரு குழுக்கள் என்னன்னா, அதாவது ஃபாரின் போகணும், அதுவும் பாஸ்போர்ட் இல்லாம போகணும், ஃபிளைட்ல போகணும், இது நிறைய பேருடைய கனவு. அதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய தீவு அந்தமான் நிக்கோபர் தீவு. சென்னை டு சென்னை 1 பைசா செலவு இல்லாம ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கி ஃபிளைட்ல போயிட்டு ஃபிளைட்ல வரக்கூடிய ஒரு அற்புதமான டூர்ல 16 நபர்களை நான் நேரடியாக கூட்டிட்டு போறேன். அதாவது இந்த சிறப்பு குழுக்கள்ல உங்களில் அந்த கூப்பன் வாங்கினவங்கள 16 பேரை செலக்ட் பண்ணி, 16 கூப்பன்களுக்குரிய நபர்களை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபாரின் கூட்டு போறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஆடிங் குழுக்கள், அதாவது அதிகப்படியா இணைச்சிருக்கிறோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பவுன் குழுக்கள்ல மூன்று நபர்களுக்கு ஒரு பவுன் கிடைக்கிற மாதிரியான ஒரு குழுக்கள் அதுவும் இருக்கு. ஹோண்டா ஆக்டிவா பைக் அதுவும் இருக்கு. இப்ப எக்ஸ்ட்ரா இன்னொரு பைக் என்னன்னா யமஹா FZ எக்ஸிகியூட்டிவான ஒரு பைக். இந்த பைக் புதுசா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா குழுக்கள்ல ஆட் பண்ணிருக்கோம். இதுலயும் உங்க கூப்பன் பங்கு பெறும். அடுத்து பாத்தீங்கன்னா 6 பவுன் கோல்டு அதுவும் இந்த குழுக்கள் இருக்கு. 5 லட்சம் ரூபாய் ஒருத்துள்ள காரன்னு சொன்னது அதற்கு மேலான ஒர்த்து கொண்ட செலுவியோ கார், அதாவது காரோட பேரே நம்ம சொல்லியாச்சு. அதாவது மற்ற நிறுவனங்கள் வந்து காரோட பேரை சொல்லாம கண்டஸ்ட் கொண்டு போயிட்டு அந்த சமயத்துல எந்த கம்பெனி ஆஃபர் தராங்களோ அல்லது எந்த கார் வந்து சீப்பா கிடைக்குதோ அந்த காரை கொடுப்பாங்க. நான் இப்பவே உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிட்டேன், செலுவியோ கார் வந்து உங்களுக்கு குழுக்கள்ல கிடைக்க போகுது. சொல்லப்படாத பிரம்மாண்டமான குழுக்கள், அதை விட அதிகப்படியான மதிப்பு கொண்ட பல லட்சம் ரூபாய் கூடுதலான மதிப்பு கொண்ட டிசைர் கார் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு கார் சொன்ன இடத்துல 2 கார், ஒரு பைக் சொன்ன இடத்துல 2 பைக், சொல்லப்படாத ஒரு ட்ரிப் அந்தமான் ட்ரிப் 16 நபர்களுக்கு இந்த குழுக்கள், 60 நபர்களுக்கு பரிசு கிடைக்கிற மாதிரியான இருந்த குழுக்கள் வந்து 90 நபர்களுக்கு பரிசு கிடைக்கிற மாதிரி மாத்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு நிறுவனம் ஒரு கண்டஸ்ட கொடுத்து அதுல நீங்க நிறைய பேர் நிறைய நபர்கள் வந்து அந்த கூப்பன் எலிஜிபிள் ஆன பின்னால உங்களுக்கு உங்களுடைய கூப்பனே 6 குழுக்கள்ல பங்கு பெறுவதற்கு பதில் 9 குழுக்கள்ல பங்கு பெறும்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். சோ இப்ப நீங்க கண்டிப்பா துள்ளி குதிச்சுக்கலாம். இப்ப குதிச்ச பின்னால ஒரு சின்ன கவலை இருக்கும். என்ன, ஏதாவது எங்களுக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சி தான், இது முன்னகூட்டியே தெரிஞ்சிருந்தா கூட கொஞ்சம் பேரை நாங்க ரெஃபர் பண்ணி நாங்க வந்து நிறைய கூப்பன்கள் வாங்கியிருப்போமே அப்படின்னு ஒரு சாரார் கவலை. இந்த 15, 16, 17 ஐடி வாங்கினவங்க உண்மையிலே ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஓரிரு ஐடியை நாங்க வந்து ரெஃபர் பண்ண முடியாம இந்த கூப்பன் வாங்குற வாய்ப்பை நாங்க இழந்துட்டோமோ, அப்ப எங்களுக்கு கூப்பன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, இது அவங்களுக்குரிய கவலையா இருக்கும். இந்த புதுசா கடைசி ஒரு 2-3 நாட்கள்ல சேர்ந்தவங்களுக்கு நேரமின்மை அல்லது வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அந்த கண்டஸ்ட் முடிஞ்சதுனால அந்த கால அளவு முடிஞ்சதுனால அவங்களுக்கும் கூப்பன் வாங்கலையேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆக நம்ம நிறுவனத்துல இந்த கூப்பன் இவ்வளவு குழுக்களையும் பங்கு பெறக்கூடிய கூப்பன், அதாவது இந்த கூப்பனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 9 குழுக்களையும் எல்லா குழுக்களையும் அந்த கூப்பன் பங்கேற்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து முதல் குழுக்கள் நடக்குது, அதாவது 45 நபர்களுக்கு அந்த கால் பவுன் நடக்கிற குழுக்கள் நடக்குது, அதுல உங்க கூப்பன் வந்து கிஃப்ட் வாங்கிருச்சு. அப்படிதான் அந்த கிஃப்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிரும், அந்த கூப்பன் மறுபடியும் என்ன செய்யும்னா அடுத்த குழுக்கள்ல மறுபடியும் உள்ள போயிடும். அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு பரிசும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கூப்பனுக்கே 9 குழுக்கள்லயும் பங்கேற்கும் அப்படின்னா அதிகப்படியான கூப்பன்கள் இருந்துச்சுன்னா அதிகப்படியான பரிசுகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால அது சார்ந்த ஒரு செயலியேங்கிற ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கிறது நியாயம்தான். ஆனாலும் நம் நிறுவனம் உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல ஒரு சிறப்பான வாய்ப்பை பத்தியும் ஒரு வழிமுறை பத்தியும் நான் என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது கொஞ்ச நேரம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இந்த தருணம் சஸ்பென்ஸா கொஞ்ச நேரம் நீடிக்கட்டும். அடுத்த எபிசோட்ல அதிகப்படியான கூப்பன்கள் வாங்க என்ன செய்யணும், புதிய நபர்கள் கூப்பன் வாங்க என்ன செய்யணும், இந்த 13, 14, 15 நபர்களை ரெஃபர் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் நபர்களை வந்து எப்படி நம்ம ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிற அனைத்து நபர்களுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. ஸோ அதன் மூலமாக நீங்க கூப்பன்களை பெற்று அதிகப்படியான பரிசுகளை வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெருக்கிக் கொள்ள ஆவலோடு காத்திருங்கள். அடுத்த எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.